வணக்கம். ஒரு இன்டர்நேஷ்னல் டூர் போகிறதுங்கிறது இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, அண்ட் அதிகமாக விரும்பி நிறைய பேர் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் டூர் போகிறாங்க. இங்கே யூகேக்கு இன்டர்நேஷ்னல் டூர் வரணுன்ட்டு நிறைய பேர் விரும்புவாங்க, அண்ட் யூகேக்கு வர்றது வந்து அஃபோர்டபுள் இல்லை, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஆமாம், உண்மை தான். இப்போ நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் டூர் வந்துட்டு ஒரு துபாய் இல்லை மலேசியா இல்லை சிங்கப்பூர் மொரீஷியஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் போகணுன்னா எவ்வளோ வந்து செலவாகுமோ அதை விட டபுள் மடங்கு வந்துட்டு ட்வைஸ் வந்து அதிகமாக தான் வந்து இங்கே யூகேக்கு டூர் வரக்கு செலவாகும். ஏன்னா யூகே வந்து ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் கண்ட்ரி வந்து இந்த வேர்ல்டு. அதனால வந்து இங்கே யூகேக்கு டூர் வரக்கு நமக்கு எவ்வளோ செலவாகும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து சப்மிட் பண்ணணும், எப்படி டூரிஸ்ட் அப்ளை பண்ணி எவ்வளோ நாளில் நமக்கு வந்துட்டு கிடைக்கும், எவ்வளோ டியூரேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு A4E சேனல். என் பேர் அசோக் ராஜ். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ யூகேக்கு விசிட் பண்ணுறதுக்கு டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணணும்னா நமக்கு வந்துட்டு என்னென்ன க்ரிட்டீரியா இருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டூரிஸ்ட் விசா வந்து மினிமம் வந்து 6 மந்த்ஸ் வேலிடிட்டியோட தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம 1 வீக் ட்ராவல் பண்ணாலும் சரி, இல்லை 1 மந்த் ஸ்டே பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, 6 மந்த்ஸ் டூரிஸ்ட் விசா தான் நம்ம அப்ளை பண்ணி வாங்கணும். ஸோ இதை அப்ளை பண்ணுறக்கான க்ரிட்டீரியா பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு யூகேல ஸ்டே பண்ணுறக்கான ஹோட்டல் ஸ்டே வந்து ஆல்ரெடி புக் பண்ணி அந்த ஹோட்டல் புக்கிங்கோட டிக்கெட்ஸ் வந்து நம்ம காமிக்கணும். இங்கே நார்மலாக பார்த்தீங்கன்னா பர் டே, அது யூகேல மெயினாக லண்டனில் பார்த்தீங்கன்னா 7,000 to 10,000 ருபீஸ் வந்து பர் நைட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு 10 டேஸ் டூர் வரீங்கன்னா அந்த 10 டேஸ்க்கும் ஹோட்டல் எக்ஸ்பென்சஸ் மட்டும் உங்களுக்கு 75,000 to 1 lakh ருபீஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த புக்கிங் நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணி அந்த டிக்கெட்ஸை வந்து நம்ம விசா அப்ளை பண்ணும்போது காமிக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்ஸ். ஃப்ளைட் டிக்கெட்ஸ் நார்மல் டைமில் பர் பர்சனுக்கே வந்து 50,000 to 60,000 ருபீஸ் 2-way டிக்கெட். ஸோ இது வந்து ஒரு நார்மல் நான் பீக் டைம்ஸில் வந்து, இதுவே வந்துட்டு ஒரு கிறிஸ்மஸ் டைம் நியூ இயர் ஈவ் இல்லை ஹாலிடே சீசனில் பார்த்தீங்கன்னா டபுள் த டைம் இருக்கலாம், இல்லை அதை விட கூட காஸ்ட்லியாக இருக்கலாம், அது டிபெண்ட்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளைட் டிக்கெட்ஸும் நீங்கள் வந்துட்டு அப் அண்ட் டவுன் எவ்வளோ நாள் ஸ்டே பண்ண போகிறீங்களோ 2 and 4 டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுற அந்த டியூரேஷனுக்கு 10 நாளைக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யூகேக்குள்ளே பர் டே வந்துட்டு ஒரு ஆளுக்கு 10 pounds to 15 pounds வந்து செலவாகும். இது வந்து நான் மல்டிபிள் பிளேசஸ்க்கு நீங்கள் போகிறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அந்த ட்ராவல் கேப்பிங் லிமிட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். ட்ராவல் ஆயிஸ்டர் கார்டுன்னு சொல்லிட்டு கூட வந்துட்டு இங்கே யூகேல இருக்குது. ஸோ அதர் கண்ட்ரி நேஷனல்ஸ் வந்து டூர் பர்பஸ்க்காக வரும்போது மட்டும் அந்த கார்டு வாங்கிட்டு அதில் வந்து ரீசார்ஜ் பண்ணி ட்ராவலுக்கு யூஸ் பண்ணால் கொஞ்சம் சேவிங்ஸ் ஆகும். பட் அப்ராக்சிமேட்லி 10 to 15 pounds, அதாவது நம்ம ஊர் காசுக்கு 1,000 to 1,500 ருபீஸ் பர் டே பர் பர்சனுக்கு வந்துட்டு ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் மட்டும் இங்கே ஆகும். அதுக்கப்புறம் ஃபுட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மீலுக்கு வந்துட்டு அப்ராக்சிமேட்லி வந்துட்டு 10 pounds per person, அதாவது 3 வேலைக்கும் பார்த்து சேர்த்திங்கன்னா 25 pounds to 30 pounds அப்ராக்சிமேட்லி பர் பர்சன் வந்து செலவாகும். இது வந்து நம்மளுக்கு இங்கே வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, இல்லை மெக்டி இல்லை KFC மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து ஹோட்டல்ஸ் கூட இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸு எங்கே வேணால் சாப்பிட்லாம். ஸோ நம்ம எங்கே சாப்பிட்றோமோ அதை பொறுத்து தான் ரேட்டு டிஃபர் ஆகும். பட் நான் ஒரு அப்ராக்சிமேட் கல்குலேஷன் தான் சொல்கிறேன். ஸோ பர் பர்சனுக்கு பார்த்திங்கன்னா பர் டேக்கு 2,500 to 3,000 ருபீஸ் வந்துட்டு நமக்கு செலவாகும் ஃபுட்டுக்கு மட்டும். ஸோ இந்த செலவெல்லாம் வந்து நம்ம வந்து அஃபோர்டபுளா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பேங்க் பேலன்ஸ் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு விசா வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஹோட்டல் டிக்கெட்ஸ் காமிக்கணும், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் காமிக்கணும், ட்ராவல் அண்ட் ஃபுட்டுக்கான அமௌண்ட்ஸ் வந்து நம்ம பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கோமா, அதை விடவே பேங்க் பேலன்ஸ் அதிகமாக வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம இங்கே வந்து ஸ்டே பண்ணுற பீரியடில் அடிஷ்னலாக செலவானாலும் நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியுமான்ட்டு நம்மளோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் நம்ம அங்கே பே ஸ்லிப்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம உண்மையிலேயே எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் வந்து டூரிஸ்ட் விசா வந்துட்டு நமக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்புறம் இங்கே வந்து யூகேக்கு நீங்கள் டூர் வரும்போது எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னா, ஸோ நான் இந்த நார்மலாக சொன்ன ஃபுட் அண்ட் ட்ராவலுக்கு மட்டுமே வந்து ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஒரு 10 நாள் நீங்கள் டூர் வந்தீங்கன்னா 500 pounds, அதாவது 50,000 ருபீஸ் வந்துட்டு பர் பர்சனுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இது வந்துட்டு பேசிக் ட்ராவல் அண்ட் ஃபுட்டுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும்.
அது போக நீங்கள் வந்துட்டு என்ட்ரி டிக்கெட்ஸ் இல்லை இங்கே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸாக இருக்கும். ஸோ மினிமமாக வந்து நீங்கள் வரும்போது வந்துட்டு இங்கே யூகே கரன்சி வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இந்த கரன்சி வாங்கிட்டு வர்றது நல்லது. அது போக இல்லை ஃபாரக்ஸ் கார்டு இல்லை மல்டி கரன்சி கார்டு இல்லை உங்களோட இந்தியன் கார்டே வந்து இன்டர்நேஷ்னல் யூசேஜ்க்கு வந்து எனேபிள் ஆயிருச்சுன்னா நீங்கள் அந்த கார்டே வந்துட்டு இங்கே வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்துட்டு பேசிக்காக ஒரு டூரிஸ்ட் விசா வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த கிரிட்டீரியா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2 to 3 weeks விசா வந்து அப்ரூவ் ஆகி உங்களுக்கு விசா ஸ்டாம்பிங் கொடுத்துருவாங்க. அந்த விசா ஸ்டாம்பிங் ஆகி வந்தவுடனே நீங்கள் வந்துட்டு ஒரு வித்தின் 30 days நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து ஸோ நீங்கள் ட்ராவல் டேட்டை பொறுத்து தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதை 30 days ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ராவல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த 10 days நீங்கள் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டிருந்தீங்கன்னா அந்த 10 days ட்ராவல் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம். பட் உங்கள் விசா வந்து 6 months எலிஜிபிளாக இருக்கும். 6 months திருப்பி கூட நீங்கள் மல்டிபிள் என்ட்ரியாக திருப்பி கூட வந்து உங்களால் வந்துட்டு போக முடியும். இப்போ இந்த டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணுறதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ஐடி ப்ரூஃப்ஸ், அதாவது உங்களோட ஏஜ் ப்ரூஃப், உங்களோட ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், இது வந்து காமனாக வந்து நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கப்பலாக இருந்தீங்கன்னா, மேரேஜாக இருந்தீங்கன்னா உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து மேண்டேட்டரியாக நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், 6 months பேங்க் ஸ்டேட்மெண்ட், நீங்கள் ஒரு எம்ப்ளாய்டாக இருந்தீங்கன்னா உங்களோட லாஸ்ட் 3 months பேஸ்லிப் அண்ட் லாஸ்ட் 2 years ஐடி ரிட்டர்ன்ஸ் சப்மிட் பண்ணும். அப்புறம் எம்ப்ளாய்டாக இருந்தால் நீங்கள் ப்ரைவேட் செக்டராக இருந்தாலும் சரி இல்லை கவர்மெண்ட் செக்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணும்போது எவ்வளோ நாள் மென்ஷன் பண்ணுறீங்களோ அந்த குறிப்பிட்ட டியூரேஷனுக்கான உங்களோட கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாயர்கிட்ட நீங்கள் லீவ் அப்ளை பண்ணிவிட்டு அந்த லீவ் அப்ரூவலும் அண்ட் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறதுக்கு அவங்க வந்து எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டு NOC டாக்குமெண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த 2 வந்து எம்ப்ளாய்டு பர்சன்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே மேண்டேட்ரியான டாக்குமெண்ட்ஸ். அப்புறம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருந்தாலும் சரி, ஒரு 6 months பேங்க் ஸ்டேட்மெண்ட் அண்ட் லாஸ்ட் 2 years ஐடி ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி காமிக்கணும். ஸோ இந்த ஃபைனான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போக அடிஷ்னலாக உங்களுக்கு ஃபைனான்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட உங்கள் நேமில் இருக்க ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வந்து நீங்கள் அடிஷ்னலாக காமிக்கலாம். இல்லை FD மாதிரி ஏதாவது சேவிங்ஸ் நீங்கள் பண்ணி வச்சுருக்கிறது கூட நீங்கள் அடிஷ்னலாக வந்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸை வந்து சப்போர்ட் பண்ணி அப்ரூவல் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு விசா கிடைக்கும். ஸோ இது வந்து நார்மலாக நீங்கள் இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணும்போது. இது போக உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் வந்து UKல இருக்காங்க, நீங்கள் போயிட்டு கொஞ்சம் ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட், அதாவது 1 month to 2 months இல்லை 3 months வரைக்கும் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க, 6 months வரைக்குமே ஸ்டே பண்ணலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணுறீங்களோ அவங்க வந்து நீங்கள் அப்படி போய் ஸ்டே பண்ணணுன்னா UKல இருக்க உங்கள் ஃபேமிலி இல்லை ரிலேட்டிவ்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க சப்மிட் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க UKல ஒர்க் பண்ணுறதுக்கான எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட், அவங்களோட பே ஸ்லிப், அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், அப்புறம் அவங்க UKல வந்து என்ன விசா கேட்டகிரியில் இருக்காங்க, அந்த விசாவோட எலிஜிபிலிட்டி அதாவது டியூரேஷன் எப்போ வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி அவங்க வந்துட்டு ஒரு இன்விடேஷன் லெட்டர் வந்து UK எம்பசிக்கு, அதாவது வந்து நம்ம டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணும்போது அந்த விசா ஆஃபீஸருக்கு அட்ரஸ் பண்ணி இன்விடேஷன் லெட்டர், ஸோ இவங்கள வந்து நான் வந்து இந்தியாவிலேருந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் வந்து இன்வைட் பண்ணுறேன், நான் தான் ஸ்பான்சர் பண்ண போகிறேன், அவங்களோட டோட்டல் UKல ஸ்டே பண்ணுறதுக்கான டியூரேஷனுக்கு எங்கள் வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறாங்க, இந்த அட்ரஸில் தான் ஸ்டே பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட ஸ்டேயிங் அக்கமடேஷன் அண்ட் ஃபுட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நானே பேர் பண்ணிக்குவேன், அண்ட் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் கூட அவங்களோட ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லேருந்து அப் அண்ட் டூ அண்ட் ஃப்ரோ ட்ராவல் எல்லாமே வந்து நான் பேர் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு இன்விடேஷன் லெட்டரில் கிளியராக மென்ஷன் பண்ணி ஒரு இன்விடேஷன் லெட்டர் கொடுத்தாங்கன்னா அண்ட் எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணாங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு டூரிஸ்ட் விசா ஈஸியாக வந்து கிடைச்சிரும். இது வந்துட்டு போயிட்டு நீங்கள் ஒரு லாங் டேர்ம் ஸ்டே பண்ணுற மாதிரி, அதாவது 3 months to 6 months அந்த மாதிரி ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்க UK ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணலாம். இப்போது நீங்கள் இந்த டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணும்போதுட்டு இந்த 6 months தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ண முடியும். யாராக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணி ஒரு டூருக்கு போனாலும் சரி இல்லை உங்கள் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸை பார்க்க போனாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 6 months மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2 years and 5 years விசா கேட்டகரி இருக்குது, அதாவது டூரிஸ்ட் விசா வந்துட்டு நீங்கள் 2 years இல்லை 5 years வந்து ஒரே டைமில் அப்ளை பண்ணி வாங்கிடலாம்.
அந்த அப்ளை பண்ணி வாங்கினதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் போய் ஒரு டைம் ஸ்டே பண்ணுறது கண்டினியூஸாக 180 days மேலே ஸ்டே பண்ண முடியாது. ஸோ அந்த 2 years இல்லை 5 years நீங்கள் விசா வாங்கணுன்னா கண்டிப்பாக நான் செகண்ட் சொன்ன மாதிரி உங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு யூகேல இருக்கவங்க வந்து இன்விடேஷன் லெட்டர் கொடுக்கணும். அண்ட் அவங்க 2 years நீங்கள் விசா அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களோட விசா வந்து மினிமம் அந்த 2 years மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த 2 years விசா வந்து எலிஜிபிள் ஆகும், அப்ரூவ் ஆகும். சப்போஸ் நீங்கள் 5 years அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு மினிமம் 5 years இருக்கணும், இல்லைன்னா PR இல்லை ILR இன்டெஃபினட் லீவ் டு ரிமைன்னு சொல்லிட்டு அவங்க யூகேல பெர்மனெண்ட்டாக வந்து செட்டில் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு 5 years டூரிஸ்ட் விசாவில் வந்துட்டு அப்ரூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் நீங்கள் என்னென்ன டைப் ஆஃப் விசா வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இல்லை உங்களுக்கு டூரிஸ்ட் விசா பற்றி யூகே டூரிஸ்ட் விசா பற்றி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம்.